மர்கஸ், அந்த கல்பு சிம்மாசனமாக, இந்த லத்தீப் துர்ரபானி சிம்மாசனமாக இருக்குது. அப்போ அந்த கல்பு ஒரு ராஜாவை போல் இருக்குது. இந்த லத்தீப் துர்ரபானிங்கிற அர்த்தத்தில் கல்புக்கு ரபி அந்த வாழைப்பூ போன்று இருக்கிறதுனால போய் உட்காந்துருக்குது. அது கல்புக்கு அர்த்தமே லத்தீபத்துர் ரப்பானியாக தானே, அதுதானே இன்சான். அந்த கல்வி ஒரு மணிக்காக பாவிச்சு இந்த உடலில் இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாம் ரையத்துகளாக பாவிச்சு கண்ணுக்கு தெரிகிற ஜுந்து, இது கண்ணுக்கு தெரியாத ஜுந்து, வயிற்றில் எத்தனையோ உறுப்புகள் இருக்குது, இதெல்லாம் அதனுடைய ஜுந்தாக இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க. துணூதுல் கல்வி, கல்வினுடைய சேனை பட்டாளம். காலந்தாவு தான் சொல்கிறான், மமாயாலும் ஜுனூது ரப்பிக்க. இந்த இடத்துல அந்த ஜுனூதுங்கிற வார்த்தைக்காக வேண்டி இந்த ஆயத்தை கொண்டு வர்றார். அது ஜுனூதுல் கல்வு, இந்த ஆயத்தில் வர்றது எல்லா ஜுனூதையும் எடுத்துக்கொள்ளும். கல்வுடைய ஜுனூது, மேலே மேல்லோகத்தினுடைய ஜுனூது, ரப்புடைய ஜுனூது, வரலாம் ஜுனூத ரப்பிக்கே நீங்கள் வருது. ஜுனூத ரப்பிக்கையில் ஒரு பாகம்தான் அந்த ஜுனூதுல் கல்பு. கோடிக்கணக்கான ஜுனூதுகளில் ஜுனூதுல் கல்பு ஜுனூது ரப்பில் ஒரு வருது. ஜுனூது ரப்பு நிறையா இருக்குது, அது ரசூலுக்கும் தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது. ரசூலுக்கு எல்லாம் சொன்னாத்தையும் தெரியும். எல்லா யுத்திரியும் அல்ல கைபி இல்லாமல் நிறுத்தவான் ரசூலின் ஆயிடுச்சு. சொல்லுங்க, மா யாதம் ஜுனூத ரப்பிக்க வாசிங்க. இன்னொரு இடத்துல அம்மா யாதம் அல்ல கைபி இல்லாமல் நிறுத்தலான் ரசூலின் வாசிங்க. இல்லாமல் நிறுத்த முஸ்தனா பிஹி வச்சாங்க. இது முஸ்தனா பி முஸ்தனா மின்ன சொல்லுங்க. இல்லாம நிறுத்தவா ரசூலின் சதக்த சதக்த மமா யுதுஹிரு வலா யுதுஹிரு தானே. அல்லாஹு தஆலா வெளியாக்க மாட்டான்டா, அறிவிச்சு கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். வலா யுதுஹிரு வலா கைபிஹி, அவனுடைய கைபான விஷயங்களின் மீது அல்லாஹ் அறிவித்து கொடுக்க மாட்டான். ரசூல் என்றும் அவன் பொருந்தி கொண்டவர்களை தவிர ரசூல். பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க நமக்கு ஒன்று, நம்ம சின்ன புள்ள ஏன் இப்படி பிரச்சனை செய்யணும் தெரியல. ரசூலுக்கு கைப்புடைய அருமை இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் கைபின் மீது அறிவித்து கொடுக்க மாட்டோம், இல்லாமல் நிறுத்தவா ரசூலின்னு சொல்கிறான். அவனுக்கு திருத்துவது என்னென்று அவன் பிரியப்பட்டவரை தவிர பிரியப்பட்டவருக்கு அறிவிச்சு கொடுப்பான்னு வருது. அதுக்கு பேர் இத்திலா உன் அழகாய் எல்லா கவனிக்கணிங்கன்னா அவ்வளோமாக்கள் கால் கட்ட சொல்கிறேன். இத்திலா உன் அழ அத்திலா யுத்திரி இஃபாலி பாபு அக்கிரம யுக்கிரிமி அக்கிரம இருக்கார்ல அக்கிரம யுக்கிரிமி இக்ரம் இஃபாலி பாவண்டா சங்கையாக்கி வச்சான்ட அர்த்தம். இது இவஹாராக்கி கொடுத்தான்ட அர்த்தம். அறிவிச்சு கொடுத்த யோனி கூட அர்த்தம். அப்போ இத்திலாவும் நல்ல கைபுன்னு அர்த்தம் கைபான விஷயத்தை அறிவிச்சு கொடுத்தேன். அந்த இத்திலாவும் நல்ல கைபு ரசூலுக்கு அல்லாவினா அல்லா கொடுக்குறான். அப்போ அவர் முத்துலா உன் நல்ல கைபு தான் வர ஆலிமுல் கைபல்ல நல்லா கவனிச்சு முத்துலவும் நல்ல கைபே தவிர கைபின் மீது அறிவிச்சு கொடுக்கப்பட்டவர் யாரு? ஒன்னா ரெண்டா? அது என்னண்டே தெரியாது, ஆயிரமா ரெண்டாயிரமா? எல்லாம் நாடு ரசூலை தவிரண்டா அல்ல ரசூல எல்லாம் தனி ஸ்டேஜில் வச்சுருக்கிறான். அது எத்தனைன்னு சொல்ல முடியாது, அது அவனுக்கு தான் தெரியும். எத்தனையோ கைமான விஷயத்தை சரல் அசுரன் சொல்கிறாங்க.
எப்படி சொல்றாங்க சொல்லுங்க நல்ல தெளிவா சொல்லுங்க அல்லாஹ் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து சொல்றாங்க தெளிவா சொல்லிடுங்க உண்மைகள் இருக்கிறாங்க அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து சொல்றாங்க அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் முத்துலாவுன் அலல் கைப் கைபின் மீது அறிவித்து கொடுக்க பட்டவர் அறிவிச்சு கொடுத்தவன் யாரு முத்திலியன் அலல் கைப் அல்லாஹ் முத்திலியன் அலல் கைப் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்துலாவுன் அலல் கைப் கைபின் மீது அறிவிச்சு கொடுக்கப்படும் இது தெளிவாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை காஃபிர்னு சொல்லுவாங்க இந்த பரேலவி மதாவந்தி ஒரு பெரிய ஆளுங்களாம் நம்மளாம் ஒரு நாச்சி அந்த உலமாக்கின் பக்கம்னா நம்ம நாச்சி என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு சல்லுல்லாஸ்லாம் ஆலிமூல் கைப் என்று சொல்கிறான் நபி அவர்கள் ஆலிமூல் கைப்பா இல்லையா அதான் ஆலிமூல் கைப்புன்னா ஆலிமூல் கைப்புனாலப்பா இத்திராவினால ஆலிமூல் கைப்பு நாச்சி ஆலிமூல் கைப்பல்ல நாச்சி ஆலிமுல் கைப்புண்டா அப்புறம் ஆலிமுல் கைப்புக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் கைபின் மீது அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் கிடையாது கைபின் மீது அறிந்தவன் சொல்லுங்க அல்லாஹ் ஒருவனை தவிர அந்த ஆலிமுல் கைப்புக்கு என்ன அர்த்தம் வெறும் யஹயா மாத்திரம் ஓதலை நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுதிக்குங்க உஸ்தாது சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு எழுதிக்குங்க யாரும் உங்களை ஒன்றும் எத்திராலாம் செய்ய முடியாது நமக்கு ஆயாத்து இருக்குது ஹதீஸ் இருக்கு ஆலிமுல் கைப்புனா என்ன அர்த்தம் சொன்னால் கைபை அறிந்தவர்களா எந்த வாசித்தா இல்லாமல் அறிந்ததுக்கு பிறகு தான் ஆலிமுல் கைப்பு வகியுடைய வாசித்தாவினால அந்த அறிவு வந்துடக்கூடாது வந்திருக்கக்கூடாது கஷ்மின் மூலமாக அந்த அறிவு வந்திருக்கக்கூடாது இல்ஹாமின் மூலமாக அந்த அறிவு வந்திருக்கக்கூடாது இல்ஹாமுடைய வாசித்தாவோ கஷ்புடைய வாசித்தாவோ வஹியுடைய வாசித்தாவோ எந்த வாசித்தா இல்லாமல் அந்த ராத்திலேயே அந்த அறிவு இருக்கணும் அல்லாஹ்வுடைய அந்த ராத்திலேயே அறிவு வந்திருக்கணும் அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க ஜாத்தி இல்மு அல்லாஹ்வுக்கு சொல்ல இல்மு வஹியா அல்லாஹுக்குள்ளே இல்லை கசுவா அல்லாஹுக்குள்ள இல்லை இல்ஹாமா மலக்குமாருடைய ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு வஹி நபி அவர்களுடைய பெரிய அறிவாளி என்ன அல்லாஹ் எத்தனையோ கைபுகளை அறிவிச்சு கொடுத்துருக்கிறான் இத்திலாவுங்கிற கை இன்பாக எல்லாம் ஒரே அர்த்தம்தான் கைபு இன்பாக அறிவிச்சு கொடுக்கறது அம்பா இம்பி இன்பாக இங்கே ஒரு மசாலா சொல்றோம் நம்ம ஒரு மசாலா சொல்கிறோம் அது நம்ம பழக்கத்தில் உள்ளதை சொல்கிறோம் இத்திலாவு அறிவிச்சு கொடுக்கறது அது முதுகிருள் கைபு முதுகருள் கைபு இருக்கு சொல்லலாம் என்ன அறிவிச்சு கொடுத்ததுனால இல்முல் கைபு இருக்குதுங்கோ அல்லாஹ்வுத்தால அறிவிச்சு கொடுத்ததுனால இத்திலாவு நல்ல கைபுனால இல்முல் கைபு இல்மு கைபு இருக்குது அல்லாஹ் சொல்றான் கைபின் மீது அறிவிச்சு கொடுக்கறது இப்போ கைபின்தான அறிவு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆலிமுல் கைப்புன்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த அர்த்தத்தை தான் சொல்லுவோம் எந்த அர்த்தத்தை தான் சொல்லுவோம் இத்திலாவும் நல்ல கைப்பின் மூலமாக அல்லாஹ் முத்திலியன் நல்ல கைபி ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அளவாக்கல முத்துலவும் நலல் கைபி அல்லாஹ் முதுகீரும் நலல் கைபி ரசூலுல்லாஹ் முதுகரும் நலல் கைபி இப்படி வேணா சொல்லு அப்போ கைபு ஆலிமுல் கைபு சொன்னால் முத்துலக்கு ஆலிமுல் கைபுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் எந்த வாசித்தா இல்லாமலும் அந்த அறிவு வந்திருக்கணும் எந்த வாசித்தா சொல்லுங்க அஹியின் மூலமாகவோ கஷ்வின் மூலமாகவோ இல்ஹாமின் மூலமாகவோ மலக்குடைய உதிப்பின் மூலமாகவோ எந்த வாசித்தா இல்லாமல் இல்முக்கு பேர் என்ன அதே அவன் தான் அல்ல அவன் தான் ஆலிமுல் சரி இப்போ ரெண்டு பேரும் வைப்போம் நபி இங்கே இருக்கிறான் அல்லாஹ் இங்கே இருக்கிறான்
நபி உலகத்தில் வைங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ஒரு நபியுடைய இல்மு அல்லாஹ்வுடைய இல்மு கதீமு, இல்முல்லாஹி கதீமுன் சொல்லுங்க, இல்முல்லாஹி கதீமுன். இல்முல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிதுன், இல்முல்லாஹி கதீமுன், இல்முல் நபி ஹாதித், இல்முல் நபியு ஹாதிதுன். இல்முல்லாஹி இல்முல்லாஹி கதீமுன். அடுத்தது இல்முல்லாஹி கைரு மஹ்தூதின், மஹ்தூதின் இல்மு ரசூல் மஹ்தூதுன். அடுத்த வழக்கிறப்ப அப்புறம் அடுத்த இல்முல்லாஹி தாத்தியுன், இல்முல்லாஹி தாத்தியுன், இல்மு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாயுன், ஐனு தா அதாயுன், ஐ அதா அதா ஐன அதாயுன், ஐன ஐன அதாயுன், இப்போ பாருங்க அதுங்க, இப்போ அல்லாஹ்வுடைய இல்மு கதீமு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிதா, நபி அவர்கள் ஹாதிதா கதீமா, நபி அவர்கள் ஹாதிதா அது கதீமா, ரசூலுல்லாஹி அமினாவத்தில் பிறந்தவங்க தானுங்க, என்னங்க இவ்வளவு சொல்லணும், அல்லாஹ் கதீமு ரசூலுல்லாஹ் ஹாதிதா இல்லையா, ஹாதிதுக்கு வரக்கூடிய இல்மு ஹாதிதா இருக்குமா கதீமா இருக்குமா, அல்லாஹ் இருக்கிற போது ரசூல் இருந்தாங்களா தாவூது இப்ராஹிம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேலே தலைக்கு மேலே அர்ச்சனை கொண்டு வைக்கிறோம் நபி அவர்களை பொழுது, ரசு அல்லா எதை சொன்னானோ அதை சொல்லுங்க, அல்லாவுக்கு மிஞ்சாதீங்க. அப்போ அல்லாஹ் கதீமு, அவனுடைய பேரில் ஒரு பேர் கதீமு, கதீமுன்னு நம்ம நம்பா விட்டு காவிரா போயிடுவோம். ரசூலுல்லாஹ்வும் ஹாதிது, ரசூலுல்லாஹ் இல்முவும் ஹாதிது, அல்லாஹ் கொடுத்த இல்மு தானே ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கும், அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இல்மு வந்து கதீம்னு சொல்ல முடியுமா, பழங்கிச்சா இல்லையா, யாருக்கு ஆட்சேபம் இருந்தால் கேளுங்கா அப்துல் ரசிக்கு இல்லை கேளுங்க, என்ன வேண்டாலும் கேளுங்க இல்மு விஷயத்தில். அப்புறம் அடுத்து அவர் ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அல்லாஹ்வுடைய இல்மு கைரு மஹ்தூதின், ஹத்தில்லை, அவன் எப்போ கதீமாக இருக்கிறானோ அவனுக்கு ஆரம்பம் இல்லைங்கிற போது அவன் இல்முக்கு எப்படி ஆரம்பம் இருக்கும் கடைசி இருக்கும், அது எல்லைக்குட்படாதது, வரம்புக்குட்படாதது, எல்லைக்குட்படாதது, வரம்புக்குட்படாதது, எண்ணப்பட முடியாதது. இப்படி ஒன்றாலும் தர்ஜுமா செய்யலாம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தூத் என்ன அதற்கு இங்கே தான் பிரச்சனை, மஹ்தூத் எப்படியா அப்படியா, கையை தூக்குறாங்க காலை தூக்குறாங்க, நம்ம சொல்கிறோம் கையையும் தூக்காத காலை தூக்காத, நான் நீ சொல்கிறதுக்கு அடி பண்ணிடுறேன், நபி அவர்களை நீ புகழ்கிறத விட நான் ரொம்ப புகழ்கிறேன், நான் தான் முறையோடு புகழ்கிறேன், நீ முறை இல்லாமல் புகழ்கிற, என்ன நான் சொல்கிறது அங்கே பாக்கியத்தில் தவறு பிள்ளைகளுக்கு, எப்போ பாக்கியத்தில் பார்த்துருக்கீங்களா, பாக்கியத்துக்கு போயிருக்கீங்களா, சரி பாக்கியத்தில் அந்த நியூ லைன் பக்கத்தில் மைதானம் இருக்குதா இல்லையா, ஒரு மைதானம் உள்ள உள்ள மரிசால் ஒரு மைதானம் இருக்குல்ல தவா, அதுக்கு பிரதம தலைவாயில் மேற்க இருக்குமா இல்லையா, கிழக்கு ஒரு சின்ன தலைவாசல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இஸ்லாமர்கள் போகிறதுக்கு வர்றது கிழக்க ஒரு சின்ன தலைவாசல் பார்த்துருக்கீங்க, ஞாபகத்து வரல, ஆமாம் நீட்ட இது ஒரு நியூ லைன் இருக்கும்பா, அங்கே கார்கள்லாம் வர்றதுக்கு மேலே பெரிய பெரிய வாசல் இருக்கும்,
அப்புறம் அங்கிட்டு ஒரு சின்ன வாசல் இருக்கும். ஏப்பா நான் மேலே ஓதி கொடுப்பேன். அப்போ சொல்லுவேன், ஏத்தா இந்த மைதானத்தில் பிரதம தலைவாயிலிருந்து இந்த சின்ன தலைவாயில் வரை இங்கே வடக்கு இருந்து வடக்க மாணவருடைய கட்டிடம் இருக்குல்ல, இந்த கட்டிடத்திலிருந்து அந்த நியூ லைன் வரைக்கும் இது மஹ்தூதா இல்லையா கேட்குறது. இந்த நாலு எல்லைக்குள்ளால் இருக்க இந்த மைதானம் மஹ்தூதான மைதானமா? இதுக்கு கிழக்க வடக்க தெற்க வடக்கு இருக்கு இல்லை, கிழக்க மேற்க வடக்க தெற்க இருக்கு இல்லை. சரி, இந்த ரெண்டு கடையில் நீங்கள் விளையாடுறீங்க. இதில் இருக்கிற மண் இருக்குதுல்ல, மண் மணல் மஹ்தூதில் இருக்கக்கூடிய இருக்கிற மண் மஹ்தூது தானே சொல்லணும். மஹ்தூதில் இருக்கக்கூடிய மண்ணும் என்ன? மஹ்தூது தானே. இடமும் மஹ்தூது, தலவாசலும் மஹ்தூது, இருக்கிற இது மண் மஹ்தூது தானே. சரி, ஒரு 500 மாணவர்களை விடுறோம்ப்பா, இந்த மண்ணை எண்ணி கொடுத்துருங்கப்பா. இந்த மண்ணை என்ன கொடுத்தா மண்ணை எண்ணிடுங்க. ஒரு வருஷம் தவணை தரலாம். ஒருத்தன் ஒரு மாதத்துக்கு பைத்தியாரனாக போயிடுவேன், ஒருத்தன் 1.5 மாதத்தில் பைத்தியாரனாக போயிடுவேன். இந்த 500 பேரையும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சிகிச்சை செய்ய வேண்டிய என்னப்பா மௌதூதுன்னு சொன்ன? அல்ல, மௌதூதுன்னு சொன்னியே, மௌதூதுன்னு சொன்னால் என்ன முடியணும்னு அர்த்தமா? மௌதூதுன்னு வார்த்தையை சொல்லுவோம், அதை யாரும் அட்ட முடியும்? அது ஆனால் என்ன முடியும் சொல்ல தெரியுதாக்குறோம். சொல்லுவோம் மஹ்தூதுண்டு. இல்லை, மஹ்தூதுன்னு சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய இனிமை கவனித்து அதுக்கு மஹ்தூதுன்னு சொல்லுவோம். மஹ்தூது தான் எண்ணி காட்டு, 10 கோடியா 8 கோடியாண்டா அது எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அங்கே விட்டுவோம், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது மஹ்தூது தான் இல்லையா சொல்லுங்க. சொல்ல கூசுறீங்களே, மஹ்தூது தான். அட நான் எல்லையும் மஹ்தூதாகி போச்சு, எல்லைக்குள்ளே மைதானமும் மஹ்தூதாகி போச்சு, மதானதும் மஹ்தூதுக்கு உள்ள இருக்கும், மஹ்தூதாக தானே இருக்கணும். மஹ்தூதாக இருந்தால் எத்தனை கோடின்னு எண்ணி காட்டுன்னு சொல்கிறது, அதை நான் சொல்லவே மாட்டேன், அது எங்களால் சொல்ல முடியாது. சரி, இதை விடுங்க. ஒரு குருபான் கொடுக்குற ஆடு வருது, நாளைக்கு குரு அந்த ஆற்றில் உள்ள அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு வருது அதிசயில். ஆற்றில் இருக்கக்கூடிய ரோம அளவுக்கு நன்மை, அதை விடு, மண்ணை மண்ணை விடு. இங்கே ஒரு ஆட்டை கொண்டு வா, அந்த ஆட்டை கோடு போடும், இங்கில் கோடு போடும், வைத்த இப்படி இப்படி கோடு போடும். ஒரு 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 5-10 பிள்ளைகள நல்ல பிள்ளைகள் கணக்கில் தேர்ந்த பிள்ளைகளை கூப்பிட்டு நீ கோடு போட்ட இந்த பகுதி நீ என்றா, இந்த பகுதி நீ என்றான்டா, எவ்வளோ என்ன வேணாம் இட்டு என்ற பகுதி மட்டும் கொண்டு போகும், இட்டு கொண்டு போகும். ஒரு ஆற்றில் இருக்க முடியும் என்ன முடியுதா? அதான் சொல்கிறேன், ஆட்டுடைய அளவுக்கு கூலி கொடுக்கப்படும்னு வருதில்லைங்க, அதைத்தானே அதிக சொல்ல சொல்கிறோம். அவர் கொடுத்து ரெண்டு கேட்டார், ஆட்டுடைய அளவுக்கு தோராயமாக ஒன்று சொல்லுங்க, அதற்கு 10 கோடி 8 கோடின்னு சொல்லுங்களேன். அதை எப்படி சொல்ல முடியும்? அர்த்தம் இல்லாத பேசுகிறேன். ஆட்டுடைய அளவுக்கு தான் கிடைக்க முடியுது, அதிக சொல்ல வந்துருக்குது. 3 கோடின்னு நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்களேன். கண்ணை முடிக்கிட்டு ஒரு 10 கோடின்ட்டு உடம்பு முட்டா போயிடும். 10 கோடியை நான் எதுக்கு சொல்கிறேன்? நாளைக்கு இன்னொருத்தன் வந்து எண்ணி எண்ணீங்களா எதிர்த்து என்ன கேட்டேன்னா, நான் என்ன பண்ணுறது? 10 கோடி எண்ணி எண்ணீங்களா கேட்பாடு, நான் என்ன சொல்கிறது? இது எதுக்காக வேண்டி சொல்கிறேன், உங்கள் மூளையில் படுறதுக்காக வேண்டி. மஹ்தூதுன்னு சொல்லுவோம், எவ்வளோ விட்டு சொல்ல மாட்டோம், அதை யாருக்கு தெரியும் சொல்லுங்க. விளங்கிச்சா? அது ரப்படத்தில் உண்டு, ரப்படத்தில் வரும்போது நம்ம எதுக்கு அவன் கேட்போம் என்ன நீ மஹ்தூதுன்னு சொல்லிவிட்ட? ரசூல்லாவே மஹ்தூதானே இரு, பிறந்தாங்க இறந்தாங்கன்னு இருக்குது, பிறந்தாங்க இறந்தாங்கன்னு இருக்குது. 100 முகமதி ஆரம்பத்தில் படைத்தா அல்ல, அந்த 100 முகமதி ஹாதி தானே, அல்லாதானே கதீம், அல்லாவுடைய ஸ்தானத்தில் கொண்டு ஏன் வைக்கிற? யார் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க, பயம் இல்லை ஒவ்வொன்றும் கேளுங்க. இஸ்கால் கேட்டால் சொல்லி பாடம் போதாட்டி போகுது, உங்க இஸ்கால் தீந்தா போதும்.
அல்லாஹ்வுடைய நியாயத்தை பார்த்து என்ன சொல்றான், இன்னக்கும் மையத்துங்கிறான். நீங்களும் இறந்து போன மையத்துக்கு அந்த அர்த்தம் தானே, இன்னகும்டா நீங்கள் யாருக்கு போதிக்க வந்தீங்களா, உங்கள் உம்மத்து உம்மத்தும் மையத்தும் தான். அப்போ மையத்துண்டா என்னப்பா அர்த்தம், சல்லல்லாஹுன்னு சொன்னாங்க ஆமாறு உம்மத்தி இல்லைங்க மாபையின சித்தினை இல்லை சபைங்கிறாங்க. என் உம்மத்துமாருடைய வயசு 60-க்கும் 70-க்கு மத்தியிலே, ஆமாறு உம்மத்தி மாபையின சித்தினை இல்லை சபைன்னு 60-க்கும் 70-க்கும் மத்தியில் தான் எனது உம்மத்துமாருடைய வயசு. வாக்கல்லுகும் மைய ஜூசு தாலி ஜாசவுக்கும் தெரிஞ்ச ஜாவசர்த்தம் வாக்கல்லுகும். இந்த உம்மத்துமார்கள் மிக சொற்பந்தான் மண் சிலர் அக்கல்லுகும் மைய ஜூசு அலாதாலி 70-ஐ விட தாண்டி போகக்கூடியவர்கள். வாக்கல்லுகும் மண் யஜூசு தாலி அக்கல்லுகும் மைய ஜூசு தாலி. இந்த 70-ஐ கடந்து வரவ கம்மி. இந்த 60-க்கு 70-க்கு மத்தியிலே இறந்து போயிடுறாங்க. இப்போ உம்மத்துமார்களும் மையத்து இவர்களும் மையத்து. இறந்து போனவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்மை போன்று அவர்கள் இறந்து போகலை. இறந்து போகணும் சொல்லக்கூடாதுன்னா எல்லாரையும் போல மையத்துன்னு சொல்லாதீங்கப்பா. அவங்க சலாத்துக்கு பதில் சொல்கிறாங்கன்னு வருது, சலாத்துக்கு பதில் சொல்கிறாங்கன்னு ஒரு கிட்டத்தில் இருந்தால் தூரத்தில் இருந்தால் நம்ம சலாமல் அவங்களுக்கு எட்டி வைக்கப்படும் வருது, அதை கேட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த இங்கே என்ன தோணிக்கணும், அந்த நிமிஷத்துக்கு தான் மௌத்துங்கிறத கொஞ்சம் ஒரு கண் மூடி கண் திறக்கிற ரூ வச்சு அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த அந்த தாத்தோட அந்த ரூ டச் இருக்காத நாள் கிடையாது. அந்த ஆண் இந்த ரூ பிரிஞ்சு எந்த ரூ ஹைவான ரூ ஹைவானி ரூ ரூ இன்சானி அந்த ஒரு ஆணில் தான் ரூ பிரிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னே நான் சொல்லலையே அங்கே போனாலும் கூட அந்த சுடர் அடிக்குதுன்னு சொல்லல, நீங்கள் வளர்க்கலையா, அந்த சுடரில் தான் இருக்குது, கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே வந்து சேர்ந்துருது. அப்படின் அந்த ரூவ இன்சாணி பிரியறதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்ல மா சொல்லணும் எனக்கு தெரியல. ரூவ இன்சாணி இப்படி பிரியறதுக்கு என்ன காரணம்ன்றா, இவன் நல்லா அது சொல்லியிருக்க மாட்டேன் நினைக்கிறேன், இவன் பூரணமான முறையில் ஆறாம் சுகத்தை எடுக்கிறதுக்காக அது சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அது ஏன் போகுது பிரியுது, இப்போ ரூக இன்சானியில் என்ன இருக்குது, புலனும் புலனும் ஸ்டாப் ஆகிடுது சொல்லுங்க, அறிவும் புலன் அறிவும் ஸ்டாப் ஆகிடுது, புத்தியை சாப்பிட ஏன் அது இருந்துச்சுன்னா கிடைக்காது, எது அது இருந்துச்சுன்னா தூங்க முடியாது, ஆறாம் இருக்க முடியாது. ஜான நவமவா அம்மையா சுபாத்தா வராது, பஜானா நமக்கும் சுபாத்தா வராது. அது இருந்துச்சுண்டா முடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சுகம் கிடைக்குமா, அடப்பா படுத்தண்ணியும் நல்லா தூங்குறான். இந்த பாபா வெளியே போனாத்தான் சுகம் கிடைக்கும். இந்த பாபா அப்புறம் அதை சொல்ல வரட்டேன்னு நினைக்கிறேன், பரிபூர்ண ராகத்தை எடுப்பதற்காக வேண்டிட்டு அது வெளியே போகுது சொல்லலன்னு நினைக்கிறீங்க. அது அதிகல அவர் பிள்ளைகளுக்கு அதை சொன்னமா இல்லையா, அது பிரதானமானாச்சு. பரிபூர்ணமான ராகத்து கிடைப்பதற்காக வேண்டித்தான் இந்த பாபா கொஞ்ச நேரம் அங்கே போகிறாரு. இவர் இருந்துச்சுன்னா முடியாது இல்லை, தூக்கத்தை பற்றி அவனை பக்கத்துட்டு அவனை பற்றி புறம் பேசுகிறமே பொல்லாத சைத்தான் தூங்கி தொலை. உயிரோடு இருக்கிற போது பேசணும்னு வரச்சிட மாட்டேன் சைத்தான் கிராண்டு. கொஞ்சம் லேசாக தூங்கிட்டு இருந்தாலும் கூட நான் லேசு சைத்தான் சொன்ன மாதிரி தெரிஞ்சாங்கிறான். இப்போ சரியாக போனால் அந்த ரூ இன்சாண்டி போகலை, சரியாக தூக்கம் வராமல் பிறண்டு இருக்கிற போது ரூ இன்சாண்டி போக மாட்டேது, ரூ இன்சாண்டி போகிறதுக்கு தான் பிரிச்சு போடுறான். ஆமாம் சரி இதோடு இருக்கட்டாங்க. இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம் கேட்டால் சரிராசுடைய ரூஹு ஒரு நிமிஷத்துக்கு தான் வெளியேறுது, அப்புறம் ரூ அந்த ஜசதோடு சேர்ந்துடுது. மையத்துன்னு சொல்லக்கூடாதுன்னா நம்மளை போல உள்ள மையத்தாக சொல்லாத, அவங்களுடைய தரஜாவே வேறேன்னு அர்த்தம். அதோட நிப்பாட்டிங்க முதலா ஆமாம் அது அப்போ அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுது. தவிர அது சுகதாக்களவே வலா தக்கூல் என்ன குதிரு வீசமீலாய் அமுவாத்துன்னு வருது,
பலாத்தவசவன்னல்லதீன குத்திலு பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்களே அமுவாத்துன்னு சொல்லாதேன்னு சொல்கிற போது ரசூல்லா பிடிச்சி அமுவாத்துன்னு சொல்லலாமா? அதனால் நபி அவர்கள் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சான். சரல்லாசன் ஒரு சமயத்தில் சொன்னாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் மமாத்தி ஹைருல்லக்கும். ஹயாத்தி என்னது? நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான், நான் மரணமாகிறது நல்லது தான். ஹயாத்துக்கு மௌத்து கடையில் வேற்றுமே இல்லை. ஹயாத்தி ஹைருல்லக்கும் ஹைருல்லக்கும் ரெண்டும் ஒன்று தான். ஹயாத்துக்கு முன்னால் மௌத்துக்கு நான் ரஹமத்துல்லில் ஆலமிங்கிறது ஹயாத்தோடு இருந்தாலும் ரஹமத்துல்லில் ஆலமின்டா மையக்காலாக ரஹமத்துல்லில் ஆலமின்டா. ஆமாம், ஷஃபீல் முதலிபீன் நான் ஹயாத்தோடு இருக்கிற போதும் ரசூல்லா அல்லாட்டு நான் முதலிபீன்களுக்கு அப்படி ஷஃபாத்து செய்வேன். மௌத்தானதுக்கு பின்னாலே ஷஃபீல் முதலிபீன் தான். ரசூல்லாவுடைய பேர் உயிரோடு இருக்கிற போது ஒரு பேர், மௌத்தானதுக்கு பின்னால் அந்த பேருன்னு கிடையாது. எப்படி போல அல்லாவை போல அல்லாஹ் கதீம் 99 பேர் அல்லாவுக்கு எப்பவும் இருக்கிறது போல ரசூல்லாவுக்கு 99 பேர் இருக்குது இல்லை. அந்த பேர் போல ஹயாத்திலையும் தான் மௌத்திலையும் தான். இதுலேயும் நம்ம அல்லாவை ஒரு சிவத்தை போல் இருக்குன்னு சொல்லுவோம். இருந்தாலும் மற்ற விஷயத்தில் இல்மில்ல மற்றதில் அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அப்போ ஒரு சஹாபி, அப்போ சஹாபி எந்திரிச்சார், ஹயாத்தி ஹைருல்லக்குங்கிறது புரியுது, மமாத்திய கயிறுள்ளக்குங்கிறது புரியல யார் சொல்லலா? நீங்கள் மௌத்தா போகிறது எங்களுக்கு பீடையாச்சே, உசீபத்தாச்சே, எங்களுக்கு பெரிய வேதனையாயிச்சே, ஹயாத்தை போல் இருக்குமா மௌத்து? மௌத்து கயிறுங்கிறீங்களே. இன்னொரு சாபி எழுந்திரிச்சார், சொன்னாங்க நான் மௌத்தாயிட்டான், திங்கக்கிழமை வியாழக்கிழமை என்னுடைய உம்மத்துமாருடைய ஆமார்களை எனக்கு எடுத்து காட்டப்படும். உள்ளத்து அலைய ஆமாறு உம்மத்தி, உரிலத்து அலைய ஆமாலு உம்மத்தி, உம்மத்துமாருடைய ஆமாள்களே இப்படி இப்படி எடுத்தா உரித்து உரிலத்து அலைய உஜூரு உம்மத்தி, உஜூரு உம்மத்தி சேவஞ்சு உரிலத்து அலைய உஜூரு உம்மத்தி, என் உம்மத்துமாருடைய கூலிகளை உரிலத்தில் உஜூர் அஜருக்கு ஜம் உஜூரு அஜர் அஜரு கூலி உள்ளத்தாலேய உஜூரு உம்மத்தி ஹத்தல் கதாத்தி யுஹ்ரிஜுகர் ரஜுலு மினல் மஸ்ஜிதி. இப்படி ஒரு ரிவாயத் அவள் என் உம்மத்துமாருடைய ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் கெட்ட செயலுக்கும் உண்டான கூலிகளை எனக்கு எடுத்து காட்டப்படும். உம்மத்துமாருடைய நல்ல செயல் கெட்ட செயலுடைய கூலிகளை இதில் இதில் நல்லது வருது. அத்தல் கதாத்தி ஒரு சின்ன துரும்பு, ஃபேன் ஓட ஓட அது ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, சில சமயத்தில் கரைக்கிட்டு இருக்கு கோழி கோழி எனக்கு இது தூசி. அத்தல் கதாத்தின துரு யுஹ்ரிஜுஹர் ரஜுலு மினல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதிலிருந்து அதை எடுத்து வெளியில் போடுறான். அதை கூட எனக்கு எடுத்து காட்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தா லேசன் நினைக்கிறோம், என்னுடைய பள்ளியில் அவள் சுத்தமாக இருக்க விரும்புகிறானே அப்படின்னு சொல்லி. அப்போ அப்போ நல்ல அமலாக இருந்தால் நான் ரொம்ப அவனுக்காக வேண்டி மென்மேலும் பறக்கத்துக்கு துவா செய்வேன். கெட்ட செயலாக அவன் செய்து அவனுடைய கூலியை என்கிட்ட காட்டினா அல்லாஹு தஆலா அவனுக்கு மகப்பீரத்தை செய்து மகப்பீரத்துக்காக வேண்டி மௌத்தாகிறேன்னு சொன்னாங்க. எப்படி எப்படி நல்ல விஷயமாக இருந்தால் மேலும் மேலும் பறக்கத்துக்கு துவா செய்வேன், கெட்டதாக இருந்தால் மகப்பீரத்துக்கு துவா செய்யறதுக்கு தான் நான் உங்களை விட்டும் போகிறேன். அப்போ இதிலிருந்து தெரியுது ரசூல்லாங்க விழிப்போடு தான் இருக்காங்கன்ட்டு சலாத்துக்கு பதில் சொல்கிறாங்க. சோதாக்குடைய மனிதவே மௌத்துன்னு சொல்ல வேணாங்கிற போது நபி அவர்களை பற்றியே சொல்லணும் சொல்கிறது தெரியுதுங்களா? அது அப்போ அப்படிலாம் இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. செஞ்சுக்கிட்டீங்களா? அது அது அப்படி வருது புதுசல்லுனவுக்கு அவங்க வேறு அர்த்தம் செய்கிறாங்க. இந்த தொழுகையே இல்லை அல்லாவுடைய ரொம்ப அந்த தொழுகை அது தொழுகக்கூடியன்றான அந்த ஞாபகத்தில் இருக்காங்களாம். சொல்லுவோன்னு இப்படி தொழுகிறாங்கிற அர்த்தம் இல்லை, இந்த தொழுகினுடைய அந்த அந்த ஞாபகம், அது ஞாபகம் வந்து தொழுக ஞாபகங்கிறது தொழுகை போல அந்த சொல்லுவேன்.
வழக்கு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சாயந்தரமாக இருக்கும், கொஞ்சம் தள்ளுங்களே, அதீஸ் செய்யாதது இது, கொஞ்சம் தள்ளுங்களே, சூரியன் மறைய போகுது, அப்புறம் கேள்வி கேளுங்களே, நான் மகரிய தொழுதுக்கிறேன், தள்ளுங்களே, மகரிய தொழுதுக்கிறேன், சூரியன் அடைய போகுது அப்படின்னு சொல்லுவானா? கபூரில் அப்போ அந்த ஞாபகம் வர்றத இது சல்லுனுங்கிறாங்க. பள்ளிவாசலில் தொழுகை எதிர்பார்த்திருந்தால் அவன் தொழுகிறது போல அதுக்கு அதுக்கு அது சான்று. இது சல்லுனுக்கு தகுதி ரெட்டுக்கு தொழுகிறாங்கன்னு அர்த்தம் வரல. பள்ளிவாசலில் தொழுகை எதிர்பார்த்திருந்தால் அப்போ அது மாத்திரம் தொழுகையில் இருப்பது போன்ற அதே மாதிரி தான் அந்த அந்த சல்லுனவுக்கு அர்த்தம். தக்பீர் கட்டுறாங்க அங்கே ருக்கு சஜ்தா செய்கிறாங்கிற அர்த்தம் வரல. தக்லீஃப் இல்லாத உலகத்துக்கு போனது பிறகு அதுக்கு தக்லீஃப், இதுதான் தக்லீஃபுடைய உலகம். எது தக்லீஃபுடைய உலகம் இதுதானுங்க. மக்புராவெல்லாம் தக்பீர் உலகம் வரலே. அடுத்து நேரம் ஆகி போச்சா? அதெல்லாம் ஒரு பறக்கத்துக்கு இது ஒரு மசாலாவும் இல்லை. அல்லாஹையும் முகமதையும் சும்மா ஒரு இதுக்கு ஒரு பறக்கத்துக்கு வீட்டுக்கு போய் எழுதி வச்சுக்கலாம். அதனால் அல்லாஹ் எழுதி போட்டு முகமது எழுதா விட்டாலோ முகமது எழுத விட்டு அல்லாஹ் எழுத விட்டோம் இது ஒரு மசாலாவும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு பறக்கத்துக்கு எழுதுகிறோம், அவங்க ஒரு குடும்பத்து தானே. அப்புறம் வேற என்ன என்னங்க பாடம் இல்லாமல் போச்சுங்கிறார் பௌரிந்தி நாளைக்குங்கிறாரு. ஆமாம் அப்புறம் அதை அசலை விட்டுட்டா பாப்பா, அசலை விட்டாச்சாப்பா, நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு. ஆ அல்லாஹு அல்லாஹு இல்முல்லாஹி இல்முல்லாஹி கதீமுன். இல்லை முதல் சொல்லுப்பா, இல்முல்லாஹி இல்முன் இல்முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஹைரு மவ்தூதின் சொன்னா அல்லாவுக்குள்ள இல்மு அவனுடைய தாத்திலே இருக்குது. யாரும் கொடுத்ததல்ல, அந்த ரப்பே அவன் தாத்தில ஊறுது. அது ஒன்று யாரும் அவனே அல்லா, அவனுக்கு ஒரு அல்லாவாக இருக்கிறான். தாத்தி என்று தாத்தை சேர்ந்தது. அப்புறம் அடுத்தாங்க அப்போ தாத்திக்கு என்ன அர்த்தம்? எந்த வாசித்தா இல்லாமல் வருது, எந்த வாசித்தா கிடையாது. இல்மு இல்மு ரசூலி ரசூல் அப்படின்னு இல்மு சொல்லையா, அது எவ்வளவு ஆயிரமா ரெண்டாயிரமா அளவே இல்லை. பைபான விஷயத்தை எல்லாம் அறிவிச்சு கொடுத்ததுக்கு அளவு கிடையாது. ரசூலுல்லாஹி இல்லமு ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லவும் முடியாது. அது அத்தாயி தான், எப்படி இருந்தாலும் அது அத்தாயி தான். அது ஆத்தி அது நம்மளை தும்பி உண்டா வெட்டினாலும் ரசூலுல்லாஹி இல்லமு தாத்தின்னு சொல்ல மாட்டோம். இல்முல்லாஹி தாத்தின்னு சொல்லவே மாட்டோம். ரசூலுல்லாஹிக்கு எவ்வளவோ இல்முமோ அந்த இல்மெல்லாம் ரப்புடைய அத்தாயியான இல்மு தான். அது உங்களுக்கு சாதாரணமான இல்மு இல்லை. அது தாத்தின்னு சொல்லக்கூடாது. தாத்தின்னு சொன்னால் வாசித்தா இல்லாமல் வந்திருக்கணும். நபி அவர்களுக்கு எந்த இல்மு வந்தாலும் பி வாசித்தி வகியின் பி வாசித்தி கஷிபின் பி வாசித்தி இல்ஹாமின் பி வாசித்தி இல்ஹாமி மலக்கின் எல்லாம் வாசித்தாராம். இப்போ என்னங்க இப்போ பிரச்சனை? இதில் என்னங்க பிரச்சனைக்கு என்ன இருக்குது? சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது? ரபிகாம சண்டை போடுவாரா? ரபிகாம சண்டை போடுவாரா? ரசூல் அப்படி இல்லை அத்தாயின்னு சொன்னார். ரசூல் அப்படி இல்லை அத்தாயி தானே, அத்தாயிந்து யாரு? அது முன்னாவுக்கு போய் நம்ம இப்படி மருந்து கொடுக்க முடியும்? நமக்கு நமக்கே மருந்து கொடுக்க நம்மளால முடியல. பாது முன்னாவுக்கு இப்படி போய் மணி நான் இங்கே வந்து என் பிள்ளைகளுக்கு எப்படியாவது சண்டை இல்லாமல் வம்பு இல்லாமல்
இது எதிர்காலத்தில் உள்ள ஒரு சமுதாயத்தை உண்டாக்கணுண்டு எனக்கு கல்லாக போட்டதே என்னை இவங்க கல்வில் போட்டது அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு உங்களை ஒன்று செய்ய முடியாது. எந்த